ஒருத்தர் வந்து கார் வாங்கினாரு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. ஒரு நல்ல கார் தான், ஐகானோ ஏதோ வாங்கினாரு. அப்படி சந்தோஷம் இருக்கு, சந்தோஷம்னா சந்தோஷம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை காரை எட்டி எட்டி பார்ப்பாரு. ஒரு டிரைவர் போட்டிருந்தாரு, ஆனா அந்த டிரைவரை காரை தொடவே விட மாட்டேன். டிரைவருடைய ஒரே வேலை காரை தொடக்கிறது தான். தொடக்கிறதுக்காக டிரைவர் போட்ட ஒரே ஆள் இந்தியாவிலேயே அவர் தான். தானே தான் ஓட்டுவாரு. அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ யாராவது கார் தொடறன்னா அவ்வளவுதான், ருத்ரதாண்டம் ஆடுறோம். யாரும் தொடப்படாது, யாரும் தொடப்படாதுன்னு பார்த்து 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 இவ்வளவு பிடிச்ச அவருடைய அந்த கார், அவருடைய வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த விஷயமாக இருந்த ஒரு காரு திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாசத்துல கசந்து போச்சுங்க. சுத்தமா அவருக்கு பிடிக்காம போச்சு. டிரைவரையே எடுத்து ஓட்ட சொல்லுமா, வேணா அவனை பையனை ஓட்ட சொல்லு, எனக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம், டிரைவரையே ஓட்ட சொல்லுமா, இது வந்து யாராவது எடுத்துட்டு போங்க. என்ன இப்போ இந்த ரேஞ்சுக்கு ஒரு டிட்டாச்ச்டு அட்டாச்மெண்ட் அவருக்கு வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க, கார்ல ஏதாவது பிரச்சனையா, இல்ல கார் ஓடாம இருந்ததா, இல்ல எதுனால வந்து அவ்வளவு பெரிய விருப்பம் வந்து ஒரு 6 மாசத்துல புஷ்னியே இறங்கி போச்சு? வேற ஒண்ணு இல்ல, அவருக்கு அலாட் பண்ணிருக்கிற கார் பார்க்குக்கு பக்கத்து கார் பார்க்கு அவரோட நெய்பருடையது. அந்த கார் பார்க்ல அந்த நெய்பர் ஒரு BMW வாங்கி வச்சிட்டார். இந்த BMW பார்த்த உடனே இது இத்தனோண்ட போச்சு, புஷ்னு ஆயிடுச்சு. வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை நீங்க யோசிச்சா இது இப்படித்தான் இருக்கும். தன்னளவில் நமக்கு மகிழ்ச்சி தருகிற எந்த ஒரு விஷயமும் நம்மள்கிட்ட இருக்கத்தான் இருக்கும். தன்னளவில் மகிழ்ச்சி தரும். அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், நீங்க அந்த வேலையில சாதித்த விஷயங்களா இருக்கலாம், உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பேலன்ஸா இருக்கலாம், உங்க வீடு, எனிதிங் தட் இஸ் மெட்டீரியல். தன்னளவில் அது சந்தோஷம் தருவது. ஆனா தன்னளவில் சந்தோஷம் தருகிற எது ஒன்றும் எப்போது அளவுல ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா அதை இன்னொன்றோடு ஒப்பிடுகிற போது குறைஞ்சு போச்சு. இங்க பாத்துட்டு இருக்கிறவங்களுடைய ஏஜ் குரூப் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க, ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ் வந்து வாழ்க்கையில நாம நம்பிக்கிட்டு இருந்த எத்தனையோ விஷயங்களை ஒண்ணுமே இல்லைன்னு பண்ணிட்டு போயிடுச்சு. சாதாரண விஷயங்களை ஒப்பிட்டு மனம் உலைந்து கொண்டிருந்த நாம் இப்போது எதற்கு ஒப்பிடுகிறோம் என்றால், பக்கத்து பில்டிங்ல கொரோனா வந்தது, அப்பாடி நம்ம பில்டிங்ல இது மட்டும் வரல, இந்த மகிழ்ச்சியோடு இருந்தால் போதும் என்கின்ற நிலைமைக்கு வாழ்க்கை நம்மை தள்ளிவிட்டது. இது ஒரு கொடூரமான விஷயம். ஒன்ட்ட இருக்கிற எதையாவது நீ அப்ரிசியேட் பண்ணியா? உன்னுடைய பால்கனியிலிருந்து தெரிகிற வானத்தை ஒரு நாள் பார்த்து இந்த வானம் எனக்கே எனக்கானது என்று ஒரு நாள் நீ மகிழ்ந்திருக்கிறாயா? உனக்கான எந்த விஷயத்தையும் தன்னளவில் பார்த்து ரசிக்காமல் மற்றவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்றத மாத்திரமே நம்மளுடைய வின்னிங் போஸ்டா நம்ம வச்சிட்டு இருக்கிற போது எத்தனை வானவில்லை கடவுள் அனுப்பினாலும் அது நமக்கு மீட்பை தராது. வானவில்லுக்கும் மீட்சிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பைபிள் படிச்சு உங்களுக்கு தெரியும், நோவாஸ் ஆர்க் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும் பிரளயம் வந்த போது நோவா தானே கட்டமைத்த படகில் இந்த உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகள்லயும் ஒரு ஆண் ஒரு பெண் எடுத்துக்கிட்டு அந்த போயிட்டு இருக்காரு. அது பிரளயம், அது எங்க பாரு தண்ணி, எங்க முடியும் என்றதே தெரியாமல் போய்கொண்டிருந்த அந்த பயங்கர முடிவற்ற பயணத்தில் இந்த பயணத்துக்கும் முடிவு உண்டு என்ற அந்த சிக்னல் அவருக்கு வந்தது. கடவுள் அவருக்கு எப்படி கொடுத்தார் என்றால் ஒரு வானவில்லின் மூலமாக. அதில் பைபிளை பொறுத்த வரை வானவில் என்பது நம்பிக்கையினுடைய குறியீடு. அந்த நோவாஸ் ஆர்க்ல அவர் பார்த்த அந்த வானவில்லையும் உங்களுக்கு கொடுத்தாலும் பக்கத்துல ஏதாவது ஆர்க் இருக்கா, அவனுக்கு இதை விட நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா நமக்கு கிடைத்த வானவில் எந்த விதத்துல சந்தோஷம் தராது. நம்ம வாழ்க்கையிலே இழந்தவை, கடந்தவை, கைவிட்டவை, பிரிந்தவை, எதை நீங்க யோசிச்சாலும் எல்லா இழப்புக்கு பின்னாடியும் எல்லா பிரிவுக்கு பின்னாடியும் நமக்கு இருப்பது ஒரு சின்ன கசப்பு. இந்த கசப்பு எப்படி வந்ததுன்னா, ஜஸ்ட் பை கம்பேரிங் அசல்ஸ் வித் அதர்ஸ். தன்னில் தான் பார்த்து மகிழ்வோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த வானவில் தேநீர் அதனுடைய குறியீடு, வேற எதுவுமே கிடையாது. கோவிட் வந்த பிறகு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி மாறி போயிருக்கு.
ஒரு விதத்துல நல்லதா இருக்கு, ஒரு விதத்துல வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்கு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சகோதரர்கள் இந்தியாவில் புலம்பெயர்ந்து அத்தனை பேர் நடந்து போனாங்க. அதை பார்த்து பார்த்து உலகத்தில் இரத்த கண்ணீர் வடிக்காதவர்களே இருக்க முடியாது. எத்தனை மரணங்கள் தினம் தினம் தங்கம் வேலை ஏறுதா இறங்குதான்னு பாக்குற மாதிரி மரணங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ, கோல்ட் பிரைஸ் எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ, கமோடிட்டி பிரைஸ் எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ, அது மாதிரி மரணங்களினுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு க்ரூயல் ஜோக் இல்ல இதென்ன? ஒரு டேட்டா பாயிண்டா மரணம் என்பது? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா இது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாத்திரமா? ஒவ்வொரு வீடுகளில் அதற்கு பின்ன அதை விட பெரிய வருத்தம் என்னன்னாக்க, நம்ம ஊர்ல இறந்தவர்களுக்கு செய்கிற சடங்குகள் என்பது ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் கொரோனாவில் இந்த மாதிரி மரணங்கள் இழப்புகள் நேரிடுகிற போது உங்களுக்கு எதையும் செய்ய முடியாமல், முகத்தை கூட பார்க்க முடியாமல் அந்த பிரிவு உபச்சாரம் நடக்கிறது. ஃபேர்வெல் இஸ் சோ பெயின்ஃபுல். இப்படி உலகம் மாறும் என்று நம்மில் யார் நம்பியது? அல்ல, இது இது இதுக்கு பின்னாடி இதுதான் இதுல இருக்கிற வருத்தமான விஷயம். ஆனா நான் முதல்ல நான் சொன்னேன், இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன நல்ல விஷயம்னா, இது இவ்வளவு அழகான ஒரு ஒரு எச்சரிக்கை. நீங்க எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் எக்ஸாம் எழுதியிருக்கோம், கஷ்டமான எக்ஸாம். அந்த டைம் முடிய போகுது, 3 hours முடிய போகுதுன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு வார்னிங் பெல்னு ஒன்று கொடுப்பாங்க. அது கொடுத்த உடனே அவசர அவசரமா முக்கியமானது அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அதை எழுதி அப்ப எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கினவங்கெல்லாம் உண்டு. அவ்வளவு நேரம் சும்மாவே ஒரே ஒரு ஷீட்ல எழுதிட்டு இருப்பான், 5 நிமிஷம் தான் இருக்குன்னு வார்னிங் பெல் அடிச்ச உடனே சார் எக்ஸ்ட்ரா ஷீட், அப்ப இனிமே வாங்கி நீ என்னடா எழுத போற, அப்பதான் அதுல மாஞ்சு மாஞ்சு எழுதுவான். இல்ல எனக்கு எப்பவுமே எக்ஸாம் எழுதும்போது புரியாது, நமக்கு கொடுத்த முதல் ஷீட்டே எனக்கு முடியாதுங்க. பெரும்பாலும் சிலதெல்லாம் 4-5 எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கும். என்னதான்டா எழுதுறீங்க நீங்களா? கடைசி நிமிஷத்துல எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கி எழுதி அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த டீச்சர் புடுங்கிக்கிட்டு போறப்போ அதை அவசர அவசரமா நம்பரை எழுதி நூலை கட்டி கொடுக்கற மாதிரி, இது நமக்கு கிடைத்திருக்கிற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒலித்த எச்சரிக்கை மணி இந்த கோவிட் என்று நான் நினைத்துக் கொள்வேன். இது ஒரு எச்சரிக்கை மணி. இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு பத்தி நமக்கு இருக்கிற அக்கறைக்கு, உறவுகளை பற்றி நமக்கு இருந்த பார்வைக்கு, பெரும்பாலும் இப்ப என்ன எல்லாம் பணம் காசுலாம் பரவாயில்ல சார், இருக்கிறது கூட போறோம் சார், பாத்துக்கலாம் சார். அதை உறவுகளை பார்த்தா போறோம். உங்களில் பல பேர் உங்களுடைய முதிய தாய் தந்தையரை இந்தியாவில விட்டுட்டு அங்க இருக்கீங்க, பதறுகிற உள்ளங்களோடு அங்க இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. தினம் தினம் ஃபோன் பண்ணி, தினம் தினம் ஸ்கைப்லயோ கூகுள் ஜூவோலியோ ஏதோ இடத்துல அவங்க முகத்தை பார்த்து, ஏ இருமர நீ என்று அப்பாவை பார்த்து கேட்கிற ஒரு மகளின் அல்லது மகனின் குரலில் தெரிவது அதிகாரம் அல்ல, அக்கறை. எதுக்கு இருமறணி? நான் அந்த அம்மா அப்பதான் ஸ்கைப்ல எட்டி பார்த்து சொல்லு நல்லா கேக்குறாரா, நான் எவ்வளவோ சொன்னேன், நேத்திக்கு போய் கடைக்கு போயிட்டு வந்திருக்கேன், உனக்கு யாரு கடைக்கு போன சொல்லுங்க, நான் தான் உனக்கு இங்கிருந்து டன்சோ பண்ணி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன், இல்ல நீ எதுக்கு போனேன்னு அப்பாவை பார்த்து குமுறுகிற பிள்ளைகள் அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அதுக்கு பின்னாடி இருப்பது உங்களுடைய பயம். வரக்கூடத்துக்கு சந்தர்ப்பம் இல்லையே. நான் வந்தே பாரதில எங்க இருந்து புக் பண்ணி நான் எப்ப வருது? அதுவும் வந்து முழுசா இறங்கணும், நம்ம ஊர்ல பாதி பாதியா விமானம் இறங்குது. இத்தனை பயங்கள் பதட்டங்களுக்கு பின்னால் ரொம்ப ஒண்ணு தெளிவா இருக்கு. நாம் சம்பாதித்தது இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான், அது உறவுகள். அது நம்முடைய மிக மிக நெருங்கிய நண்பர்கள். இது தவிர பாக்கி எதுவுமே யூ கேன் ஸ்டார்ட் அகெயின் ஃப்ரம் ஜீரோ. ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. திரும்ப அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிக்கவே முடியாதது கண்ணுக்கு கண்ணான உறவுகள் மாத்திரம்தான் அப்படின்ற ஒரு பெரிய பாடத்தை இது வந்துதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எல்லா மாற்றங்களுக்கும் தயாரானவர்களாக நம்மை மாற்றி போட்டிருக்கு. இப்ப எங்களை மாதிரி பேச்சாளர்கள்லாம் பாருங்க. நான் உண்மையிலேயே என்னுடைய நம்பிக்கை என்னவென்றால், என்னுடைய பேச்சு என்பது ஆடியன்ஸினுடைய முகத்தை பார்த்தாதான் வரும் அப்படின்னு எனக்கு தீவிரமான நம்பிக்கை இருந்தது. அது வந்து பேசுகிறவருக்கும் ஆடியன்ஸுக்கும் நடுவுல நிகழ்கிற ஒரு விதமான கெமிஸ்ட்ரி. அது அவங்க முகத்தை பார்த்து அந்த ரியாக்ஷனை பார்த்து அந்த கைத்தட்டல் ஓசை காதுல கேட்டா தான் என் அடுத்த வார்த்தையே வரும். இப்படிதான் நாங்களாம் சிலம்பிக்கிட்டு தெரிஞ்சோம். இப்ப பாருங்க, 4 மாசமா இதே மாதிரி ஜூம் தான், என்ன நானே பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். உங்க சுதா ஒத்தருடைய முகம் தான் எனக்கு தெரியுது, வேற யாருடைய முகம் கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு அந்த ஒரு முகம் பார்த்து தெரியுது.
இப்போ நீங்க உங்க நீங்க எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் ஆன் பண்ணிட்டு அக்கடான்னு படுத்திருக்கீங்க, இது இந்த அம்மா எப்பதான் முடிக்கும் தெரியலையேன்னு எத்தனை பேர் வாட்ச் பாக்குறீங்க, எதுவும் இருக்கிற பிளிஸ்ஃபுல்லி அன்எவர் அவடி பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனா உலகம் இப்படித்தான் இருக்கிறதுனா நாம இனிமே இப்படித்தான். நாம கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னு இனிமே நம்மள கேட்டாக்க, நிறைய பணம், நிறைய பவர், புகழ், அதெல்லாம் இனிமே யாரும் சொல்ல மாட்டோம். இந்த உலகத்தில் வாழ நம்மை தகுதி ஆக்குகிற ஒரே ஒரு விஷயம் அடாப்டபிலிட்டி. எப்படி என்ன இருக்கோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது, என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி வாழ்வது, என்ன இருக்கோ அதுல திருப்தி அடைவது. இந்த அடாப்டபிலிட்டி இருக்கு பாருங்க, இதுதான் நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய சொத்துன்னு நான் நினைக்கிறேன். இந்த அடாப்டபிலிட்டியை பத்திலாம் நான் பேசுற போது எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன கதை, கதை இல்ல நிஜமா நடந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சென்ட்ரல் அமெரிக்கால வந்து ஹாண்டுரஸ்னு ஒரு பிளேஸ் இருக்கு, நீங்க நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஒரு நதி இருக்கு, சவுலிட்டிக்கான்னு ஒரு நதி. இட்ஸ் அ வெரி வெரி வயலண்ட் ரிவர். மழைக்காலங்களில் கல்கத்தாவிற்கு பக்கத்துல இருக்கிற அந்த இடங்களில் கங்கை எப்படி இருக்கும்னு உங்களை சில பேர் பார்த்துருப்பீங்க, சீரும் கங்கை. அந்த மாதிரி 100 மடங்கு சீருவதுதான் சோலட்டிக்கா ரிவர். நமக்கு எப்பவுமே உங்களுக்கு தெரியும், இந்தியாவில சென்னையில நாமெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்படா லீவ் ஒரு சொல்ல போறாங்க, மழை கொஞ்சம் பெஞ்சாலே ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போது சந்தோஷம் தாங்காது. எங்க ஊர்ல ரமணன் ஒருத்தர் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரியா இருந்தார், ரொம்ப நல்லவர், நல்லா தெரிஞ்சவர். அவர் வந்துட்டா பசங்களுக்கு குஷி தாங்காது. ரமணன் சார் வந்தவொடனே சொல்லுவாரு, இந்த மழை வந்தாலும் வரும், வராட்டாலும் வராது, பெஞ்சாலும் பெய்யும், பெய்யாட்டாலும் பெய்யாது, புயலாக வலுப்பெற்றாலும் வலுப்பெறும், வலுப்பெறாவிட்டாலும் வலுப்பெற. அவர் என்ன சொல்றாருன்றது எங்களுக்கு முக்கியம். ஆனா மனுஷனுக்கு ஒரு ராசி இருந்தது பாருங்க, அவரு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தலைவரா இருந்த மாத்திரம் கட்டாய புயல் வந்து சென்னைக்கு பக்கத்துலதான் கரையை கிடக்கும், மிச்ச லீவு. பசங்களா கடவுளா அவரை கொண்டாடுங்க, ரமணன் சார் தான் எங்களுக்கு கடவுள். இப்ப அவங்க கடவுளா கொண்டாடுறது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க, அவரை நம்ம மாணவர்களா கடவுளா கொண்டாடுறாங்க. 24 அரியர் வச்சிருந்தான் சார், 24 அரியர் வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வருஷம் தான் படிச்சான் சார், தேர்ட் இயர் அவன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறான். 3 வருஷத்துல என்ன பெரிய சாதனை பாருங்க, 24 அரியர் வச்சிருந்தான். ஒரே ஒரு ஆணையை கொடுத்து எங்க தமிழக முதலமைச்சர் நீ பாசுரா மச்சான்ட்டாரு. அவரை கடவுள்னு கொண்டாடாம இருப்பாங்களா? கோவிடுக்கு பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கிற பசங்க தான், ஏன்னா அவங்களுக்கு மாத்திரம்தான் இன்னும் பாஸ் போடல. அது தவிர முந்தின செமஸ்டர் மட்டும் இருக்கிறவங்கல்ல, நீ எவ்வளவு கப்பு வச்சிருந்தாலும் நீ பாஸ்ன்றாங்க. அதனால இப்ப வந்து முதலமைச்சர் தான் அவங்களுக்கு கடவுள், போஸ்ட் ஓட்டிட்டான்ல மாணவர்களினுடைய மனித கடவுள்னு போஸ்ட் ஓடிட்டான் எங்க ஊர் ஃபுல்லா. அப்ப வந்து ரமணன் சார் தான், ஏன்னா அவரு நாங்க காத்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் அநேகமா அந்த புயல் என்ன வரும்னா சென்னைக்கு பக்கத்துல வந்து, ஆனா காதலியை கடைசி நிமிஷத்துல கைவிட்டுட்டு போற காதலன் மாதிரி பக்கத்துல வந்து விட்டுட்டு ஒரிசாக்கு போயிடும். ஆனா சவுலட்டிக்கா ரிவர் அப்படிலாம் கிடையாது, ஷி வாஸ் சோ ஃபெரோஷியஸ், எவ்ரி இயர் அதே இடத்த வந்துதான் அடிக்கும். அந்த இடத்துல அந்த ஹாண்ட்ரஸினுடைய 2 முக்கியமான பகுதிகளை இணைக்கிற ஒரு பகுதி நடுவில் அந்த ரிவர் போகுது. அங்க மேல பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க, இந்த பிரிட்ஜ் இல்லாம அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஆனா ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த மழையும் புயலும் வந்தவுடனே அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்து, ஒவ்வொரு வருஷமும் இடிஞ்சு விழுந்து. இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, எப்பவுமே இடிஞ்சு விழாத ஒரு பிரிட்ஜ் நாங்க கட்டணும், இந்த உலகமே அழிஞ்சா கூட அந்த பிரிட்ஜ் அழியக்கூடாது. அப்படி இது இது ஒரு நல்ல கோல் இல்ல, இது இட்ஸ் அன் எக்ஸலன்ட் கோல் ஸ்டேட்மெண்ட். உலகமே அழிஞ்சா கூட இந்த பிரிட்ஜ் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி தி பெஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ், தி பெஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அயான் அது இது பண்ணி அப்படி ஒரு பிரிட்ஜை கட்டிட்டாங்க. அடுத்த வருஷம்தான் வந்த அந்த புயல், ஹாண்ட்ரஸினுடைய வரலாற்றிலே அதுவரை வராத பயங்கர புயல். புயலும் மழையும் வந்து ஊரே வெசை மாறி போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா பிரிட்ஜ் அப்படியே இருந்தது, அது அழியலை, அழிச்சுட்டு போல. இப்ப சந்தோஷப்படுவோம், வருத்தப்படுவோம். அவங்க சந்தோஷப்படுவோம், வருத்தப்படுவோம். பிரிட்ஜ் அப்படியே இருந்ததுன்னு சந்தோஷப்பட வேண்டிய அவர்கள் அத்தனை பேரும் அழுதார்கள். என்ன காரணம்னா, இவ்வளவு பயங்கர புயலினால் நதி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு வேற எங்கேயோ போக ஆரம்பித்து விட்டது.
பிரிட்ஜ் நல்லா தான் இருக்கு, ஆனா பிரிட்ஜுக்கு கீழே இப்ப நதி இல்ல, நதி பக்கத்தில் வேற எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது. சோ தி ஸ்ட்ராங்கஸ்ட், தி மைட்டியஸ்ட், இது எதுவும் உலகத்தில் வாழும் என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது. வாட் இஸ் மோஸ்ட் அடாப்டபிள், அது ஒன்றுதான் வாழும். சார்ல்ஸ் டார்வினுடைய தியரி நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த உலகத்தில் மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் வருஷங்கள் ஆகிறது. அதற்கு முன்னே இருந்த பல ஜீவராசிகளை பல 20 லட்சம் வருஷங்கள் ஆகிறது. மனுஷனுக்கு முன்னே இருந்த ஜீவராசிகள்ல எல்லாமே முன்னாடி வந்ததுதான், மனுஷன் தான் கடைசியா வந்தவன். மனுஷனுக்கு முன்னாடி வந்த ஜீவராசிகள்ல எதெல்லாம் தொடர்ந்து வாழ்ந்ததுன்னா, டைனோசார் வாழல, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படத்துலதான் அது இருக்கு. மனுஷன் வரத்துக்கு 10 லட்சம் வருஷம் முன்னாடி அது காணாம போயிருச்சு. எந்த ஜீவராசி வாழ்ந்தது என்றால் கரப்பாம்பூச்சி தான் ரொம்ப நாள் வாழ்ந்தது. மனுஷனே இந்த உலகத்துல இல்லைனாலும் கரப்பாம்பூச்சி கட்டாயம் இருக்கும். நீங்க என்ன ஹிட் வேணா போடுங்க, தொடப்பத்தால அடிங்க, அது இருக்கும், நாம போயிருவோம் அந்த உலகத்துல இருந்து, அது போகாது. ஏனென்றால் டார்வினுடைய தேரிப்படி whichever is most adaptable, அது ஒன்றுதான் வாழும்.